டாக்டர். சொல்லுங்க மார்டின், என்னை சுத்தி ஒரே இருட்டா தானே இருக்கு, வெளிச்சம் எதுவும் இல்லையே. இல்ல, என்னோட தேவைக்காக கொஞ்சம் வெளிச்சம் வச்சிருக்கேன். சாரி டாக்டர், உங்களுக்கு கண்ணு தெரியுங்கிறத நான் மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன் டாக்டர்? ம், இந்த கண்ணு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இருட்டில் வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்குமா? இருட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது நானும் இனிமேல் கஷ்டப்பட போகிறேன்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கும் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓ, தேங்க்ஸ் டாக்டர். ஆனால் ஏன் இப்படி ஒரு இருட்டான இடத்துல வச்சு தான் உங்கள் கண் கட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு பிறவி குருடன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷம் எனக்கு பயந்து என் கண்ணுக்கு தெரியாமல் ஓடி ஒளிஞ்ச அந்த கோளையை நான் முத முதல்ல பார்க்க விரும்பலை டாக்டர். அப்போது நீங்கள் யாரை முதல்ல பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? சொந்தம்னு சொல்லிக்கிருந்த பெத்தவங்களும் இப்போ சொர்க்கத்தில் இருக்காங்க. எனக்கு இந்த கண்ணை தானமாக கொடுத்தவரையும் என்னோடய அப்பா அம்மா ஆசையை அழைச்சிக்கிட்டாங்க. ஆனால் எனக்குன்னு நண்பர் ஒருத்தர் இருக்கான். பாவம், எனக்கு கண்ணு தெரியாத மாதிரி அவனுக்கு வாயும் பேச வராது, காதும் கேட்காது. ஆனா அவன் கூட மட்டும்தான் என் வாழ்க்கையில் அதிகமாக பேசியிருக்கேன். அவனுக்கு கண்ணு தெரியுமான்னு கூட இந்த குருடனுக்கு தெரியாது டாக்டர். நான் எங்கே போனாலும் அவன் கையை பிடிச்சதுக்கப்புறம் தான் என் கால் தைரியமாக நடக்கவே ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு அவன் மேலே நம்பிக்கை எனக்கு. இப்போ வரைக்கும் என் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு வாழ்கிற இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட நண்பனை பார்க்கணும் டாக்டர். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காருன்னு சொன்னால் நானே வேணா? அதுக்கு அவசியம் இல்லை டாக்டர். இங்கே தான் எங்கேயோ இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ என்ன தேடுறீங்க? என்னோட பை இங்கே தான் எங்கேயோ வச்சேன். ரூம் க்ளீன் பண்ண வந்தவங்க கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு நிமிஷம், நான் எடுத்துறேன். ஓகே டாக்டர். இங்கே தானே இருக்கும். நீங்கள் வேணா லைட்டை ஆன் பண்ணிவிட்டு தேடுங்க டாக்டர். அந்த லைட்டு சுவிட்சை தான்ப்பா தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ சரி டாக்டர், நீங்கள் சுவிட்சை தேடுங்க, நான் பேக்கை தேடுறேன். டாக்டர் சார், என் பேக் கிடச்சிருச்சு. எனக்கு கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவனை கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துக்குவேன் டாக்டர். என் கண் கட்டை அவுக்குற வரைக்கும் அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க டாக்டர்.